என்னுடைய பேர் வந்து மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பூக்கட குமார். மாவட்ட தலைவர் நான் தான். ஃபஸ்ட்டு வருகின்ற June 22 தளபதி அவர்கள் பிறந்தனர். அவருக்கு மொதல் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். என்னை எங்கள் மத்திய சென்னை மாவட்ட சார்பாகவும் என்னுடைய சார்பும் மத்திய சென்னை மாவட்டத்தில் உள்ள மக்களை அவர்கள் அனைவரும் சார்பாகவும் தளபதிக்கு அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று தளபதி அவர்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் விலையில்லா உணவகம் நிறைய இடத்துல காலையில் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய இடத்துல வந்து அன்னதானமங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து முக்கியமான டே. இது வந்து எங்களுக்கே தெரியாது. தளபதி சொல்ல வந்தால் இன்றைக்கி பட்டினி தினம்னு தெரியும். இதை இருந்து தளபதி அவர்கள் ஆணைக்கினாங்க. நம் மாநில செயலாளர் பொதுச் செயலாளர் அவர்கள் அவர் அறிவித்தின்படி இன்றைக்கு சிறப்பாக மத்திய சென்னை மாவட்டத்தில் ஒவ்வொரு பகுதியும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ காலையிலேருந்து நான் அண்ணாநகர் கிழக்கு பகுதி தலைவர் தம்பி பிரபு அவர்களும் சிறப்பாக இருந்தது. வில்லிவாக்கம் பகுதியில் அஸ்வின் அவர்கள் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. இப்பொழுது சமபந்தி விருந்து நம்ம மத்திய சென்னை மாவட்டம் மேற்கு பகுதி தலைவர் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி தலைவர் சமபந்தி விருந்து. ஏன்னா எல்லாத்தையும் கையில் கொடுத்து போட்டோன்னு அனுப்பாமல் ஏன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பாடு நிதானமாக சாப்பிட்டு அனுப்பணும்னு அவருடைய ஆசைப்பட்டார். தம்பி அவர்களுக்கு மொதல் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். மத்திய சென்னை மாவட்ட தலைமை சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த பன்னிணி தினம் என்றது உலக மக்கள் நிறைய பேர் ரோட்டில் சாப்பிடாமல் பசியும் பட்டினமாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணுன்னு தான் இந்த மத்திய சென்னை மாவட்டத்தில் நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதே போல் தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாம்பே எல்லா இடத்துலையும் நடக்குது இன்றைக்கி இந்த விருந்து பட்டினி தினத்தை முன்னிட்டு. இது தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தின்படியும் மாநில செயலாளர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். தளபதி ஆணைக்கு இணங்கவும் மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் கிராமங்கள் தோறும் சிறப்பாகவே இருக்கிறீங்க. ஆனால் கள யதார்த்தம் எப்படி இருக்குது? அப்படின்ற அரசியல் கட்சியில் சமாளிக்கிறது நாங்கள் பண்ணுறதில்ல. அரசியல்வாதிகள் உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து அரசியல் நோக்கத்தை நோக்கி நாங்கள் செய்யலை. ஆனால் மக்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் நோக்கம் அரசியல் அப்படி தானே சொல்லப்படுறது? ஆமாம், அரசியல் வந்து தளபதி நாளைக்கே இறங்கினாலே நீங்கள் இறங்குங்கன்னா நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம். மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பார்த்துருப்பீங்க, ஒரு கட்சி ரீதியாக கூட இவ்வளோ செயல்பட மாட்டாங்க. தளபதி ஈனா போதும் பார்த்துருக்கீங்க. நாங்கள்லாம் அவ்வளோ துடிப்பாக இருக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு இல்லை, உலகம் முழுவதும் தளபதிக்கு ரசிகர் அதிகமாக இருக்காங்க. மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யணும். இது போல் உணவுன்றது பெரிய விஷயம். இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேன், தளபதி சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் இன்றைக்கி பட்டினி தினம்ன்றது. ஒரு இது எந்த அரசியல்வாதியாவது இதை பண்ணியிருக்காங்களா? அது பண்ணலை. ஆனால் நாங்கள் தளபதி ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு சேர்ற ஒவ்வொரு பணியமாக சொல்லிக்கிட்டு செஞ்சு சொல்கிறாரு, அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது போன்ற விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, நிகழ்ச்சிகள் பண்ணுறது, அதுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முழுதான் அது எங்களுக்கு தெரியாத தளபதி அவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? நன்றி. உலக பட்டினத்தை முன்னிட்டு தளபதி விஜய் நற்பணி இயக்கத்தின் சார்பாக உலகம் முழுவதிலும் மதிய உணவு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக விஜய் அவர்களின் அறிவுறுத்தின் பேரிலும் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் புஸ்லி ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும் விஜய் ரசிகர்கள் அறுசுவை உணவினை வழங்கி கொண்டு வருகின்றனர். மத்திய சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் பகுதியில் சுமார் 1000 பேருக்கு மேற்பட்ட ஏழை எளியவருக்கு அசைவ அறுசுவை உணவை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பூக்கடை குமார் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு அறுசுவை அசைவ உணவு விருந்தளிக்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். வில்லிவாக்கம் பகுதி தலைவர் விஎஸ்டி விசு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் பி காளிமுத்து, துணைத்தலைவர் சதன் மற்றும் ஆர் தினேஷ், சந்தோஷ், பி தினேஷ், கார்த்திக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.